ஸோ இன்றைக்கி கராரா சூட் தைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் டாப் அண்ட் பாட்டமில் இந்த மாதிரி கிளாத் எடுத்து அதை ஃபோர் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபோர் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அளவு மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு தேவையான நம்ம பேண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னர் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ ஃபோல்டட் சைட் வந்து நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு வேணுங்கிறக்காக, ஓப்பன் சைடில் இந்த மாதிரி பேண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு டைட்டாக வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு அதை நான் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கார்னரில் வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் தான் வந்து தை வரைக்கும் இருக்குது. தை வரைக்கும் டைட்டாக வர மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே ஃப்ளீட்ஸ் வரும் இல்லைங்களா, அதுதான் கராரா. ஸோ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து நம்ம கீழே ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஆக்சுவல் சைஸ்லேருந்து நாடா வைக்கணும் இல்லையா. ஸோ அங்கே நான் இலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ இலாஸ்டிக் வைக்கிறதுக்காக அதுலேருந்து மேலே ஒரு 3 inches நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி விட்டுருக்கேன். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே நாடா வச்சு நம்ம வந்து இலாஸ்டிக் வைக்க போகிறோம். இலாஸ்டிக் வச்சு தைக்கிறோம். இந்த சைஸ் எதுக்குன்னா, நம்ம இலாஸ்டிக் வைக்கும்போது நம்மளோட ஆக்சுவல் சைஸ்லேருந்து ஒரு 3-4 inches எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ தான் அந்த இலாஸ்டிக் சுருங்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கர்வ் வரும் இல்லையா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கீழே தை வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் பேண்ட்டோட அளவு பேண்ட்டில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எந்த பாட்டுன்னு. நம்மளோட அந்த நாடாலிருந்து நம்மளோட அந்த தை லென்த் வரைக்குமான பாட் இது. பேலன்ஸ் இந்த சைட் ரைட் சைடில் இருந்த கிளாத் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த மேலே பேஸ் பாட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி வச்சா இப்படி தான் ஃபினிஷிங் கடைசியாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அளவு கிளாத் எடுத்து டாப் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபோல்டட் சைட் வச்சுருக்கேன். ஃபோர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைட் வச்சுட்டு இது நான் போட் நெக் தான் தைக்க போகிறேன். ஸோ நம்மளோட அளவுலேருந்து ஒரு 1/2 inch மேலே அண்ட் சைடு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் அதே மாதிரி இந்த மாதிரி மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 inches 1.5 inches 2 inches எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ இங்கே பாக்ஸ் இந்த லைன் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் லைன் போட்டு இங்கேருந்து ஒரு 1 inch நம்ம இந்த கர்வ் லைன் போட்டு இதையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கும் கீழே அதே மாதிரி பேண்ட் மாதிரி அந்த வேஸ்ட் லென்த்லேருந்து கீழே ஃப்ளீட்ஸ் வரும். ஸோ அதுதான் அந்த பேட்டர்ன் ஆஃப் கராரா தான் நான் தைக்க போகிறேன். இன்னொரு பேட்டர்ன் ஆஃப் கராரா எப்படி இருக்கும்னா, வந்து ஒரு சுடிதார் மாதிரி கூட மேலே போட்டுக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் இல்லாமல் ஒரு லாங் டாப் மாதிரி, ஐ மீன் ஒரு நீ லென்த் டாப் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி மேலே டாப் கூட சி மேலே டாப் இருக்குது, யோக் பாட் இருக்குது, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லீவ் நம்மளுக்கு வேணுமோ, 5 inches ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து நான் பேண்ட்டோட பேஸ் பார்ட் இல்லையா. இது நான் என்ன பண்ணுறேன்னா, வந்து ஃப்ளீட்ஸ் கீழே நிறைய வரல, பேண்ட்டுக்கு கீழே நிறைய ஃப்ளீட்ஸ் வரலங்கிறனால இந்த மாதிரி ஒரு 2x2 மெட்டீரியல் கிளாத் எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன். வாங்கி இதை வந்து நம்ம அந்த பேண்ட்டோட பேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இது எப்படியோ உள்ளே தான் போயிடும், வெளியே தெரியாது. ஸோ நம்ம இந்த அந்த கிளாத்தை வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நல்ல பக்கம் நல்ல பக்கம், அதாவது ஃப்ரண்ட் சைட் ரெண்டும் ஃபேஸிங் இன்சைட் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இந்த சைடு நம்ம அந்த எலாஸ்டிக் வர சைட்லேருந்து அந்த சென்டர் நடுவு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த எட்ஜஸ் மட்டும், அந்த கர்வ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுக்கு கீழே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கிளாத் இருக்கும் இல்லையா, லைக் ரைட் லெக் லெஃப்ட் லெக் ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டு லெக்குக்குமே வந்து கீழே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மேலே டாப் அண்ட் பாட்டம், அதாவது அந்த தை லெவலுக்கு கீழே இருக்க கிளாத்தும் அந்த தை லெவல் வரைக்கும் இந்த ரெட் கிளாத் பிளெயின் போட்டிருக்கேன் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ சி அழகாக வந்துருச்சு இல்லை. ஸோ ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பண்ணதுக்கப்புறம் இது நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் கனெக்ட் பண்ணிடணும் சென்டரில். நம்ம கீழே காலிலிருந்து இந்த பார்ட்லேருந்து அப்படியே மேலே ஒரு வி ஷேப்பில் இது வரைக்கும் போய் அப்படியே ஒரு கர்வ் கொண்டு வந்து, ஐ மீன் அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், வெரி சிம்பிள். இலாஸ்டிக் தான் இருக்கும் ஆஸ் யூஷுவல். இலாஸ்டிக்கு நம்ம அதே மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டு அப்புறம் ஒரு பெரிய ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்ட் மட்டும் நம்ம இலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 to 2 inches நம்ம கேப் விட்டுறோம். கேப் விட்டுட்டு நம்ம இதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இலாஸ்டிக் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, வந்து நம்மளோட ஹிப் சைஸை விட ஒரு 3 inches கம்மியாக எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இலாஸ்டிக் நம்ம சைஸ்லேருந்து ஒரு 3-4 inches கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டுருக்கு இலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இலாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்ல பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம அப்படியே ஃபுல் ரவுண்ட் நம்ம விட்டு எடுத்துக்கலாம்.
விட்டுட்டு அந்த இலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சி, துணியோட இழுத்து பிடிச்சி அந்த இலாஸ்டிக் மேலே ஒரு லைன் போடணும். இது உள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த இலாஸ்டிக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் போட்டு அதை இழுத்தோம்னா அது உள்ளே போயிடும். ஸோ இப்போ இலாஸ்டிக் சேஃப் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம இலாஸ்டிக்கை துணியோட இழுத்து வச்சு இந்த இலாஸ்டிக் மேலே ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் நம்ம போட்டோம்னா இலாஸ்டிக் கரெக்டாக அந்த துணியோட சேர்ந்துக்கும், பிறண்டு போகாது, கிளியராக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி இழுத்து வச்சு இது மேலே ஒரு டூ ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டோம்னா எஸ் நம்மளோட பேண்ட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பேண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட் நம்ம டாப்புக்கு போயிடலாம். ஸோ டாப் இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம தைக்கிறது தான், நம்மளோட நல்ல பக்கம் ரெண்டு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக் இந்த மாதிரி, இந்த நெக் இப்படியே யூ ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த பா ஷேப் சம்திங். ஸோ இந்த போட் நெக் தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே ஜாயின் பண்ணி கட் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டிருக்கேன் அங்கங்கே, இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு இதை ரிவர்ஸ் பண்ணி அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு மேலே நம்ம நெக் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு நெக் ரெடி ஆகிடும். ஓவர். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் பேக் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இதெல்லாமே சிம்பிள்ங்கிறனால உங்களுக்கு நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டல. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதோட பார்ட் கூட இந்த கீழே ஃப்ரில்ஸ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளீட் வைக்க போகிறோம். பேண்ட்டுக்கு என்ன பண்ணோம் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே அதே மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சுட்டு இந்த மேலே யோக் பார்ட்டையும் இந்த ஃப்ரில்ஸ் பார்ட்டையும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி பேரட்டி போட்டுடலாம். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணது உங்களுக்கு தெரியுங்கிறனால ஸோ ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். சி, மேலேயும் அழகாக ஃப்ரில்ஸு, கீழேயும் வந்து பேண்ட் டைப்பில் ஃப்ரில்ஸு, ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குண்டாக காமிக்கும்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னான ஒரு கராரா சூட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.